வணக்கம் நேர்களே, இன்றைய ஒரு விசேஷமான கேள்வி. பல ஆயிரம் பெண்களுக்கு, பல ஆயிரம் தாய்களுக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உதவியாக இருக்கும். ஏன்னா பல பேர் சொல்கிறாங்க, நாங்கள் இந்த வீட்டுக்கு போனோங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு வாரிசே பிறக்கலை, இந்த வீட்டுக்கு வந்தோம் வாரிசே இல்லை, என்ன பண்ணலாம், என்ன தோஷம் இருக்குது எங்களுக்கு புரியல. அதே போல் சில பேர், நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தவங்க எங்களுக்கு வாரிசே இல்லை, திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்த பிற்பாடு எங்களுக்கு நல்ல வாரிசு உருவாகிடுச்சு, சீக்கிரம் வந்துடுச்சு, ஒரு வருஷத்தில் எங்களுக்கு மகன் பிறந்துட்டான், அதனால் இந்த வீடு நல்லா இருக்குது. வீட்டில் இருக்கின்ற தோஷமும் வாஸ்து தோஷமும் வாரிசுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? பாருங்கள், இந்த வாஸ்து தோஷத்துடைய சில உதாரணங்களை சொல்லி இதுக்காக காரணத்தை கூறுகிற, அது புரிஞ்சுங்க. நீங்கள் ஃப்ளாட்டில் வாழ்கிறீங்களா, ஒரு ரெண்டு ரூமில் வாழ்கிறீங்களா, ஒரு பங்களாவில் வாழ்கிறீங்களா, அது மேட்ரே கிடையாது. ஃபஸ்ட்டு வாரிசு என்று சொல்லும் பொழுது, உங்கள் ஜாதகத்தில் ஃபிஃப்த் ஹவுஸ் லார்டு, அஞ்சாம் பாவத்துக்கு அதிபதி, அஞ்சாம் பாவத்துக்கு அதிபதி சரியாக இருக்க வேண்டும், பாபகிரகமாக இருக்கக்கூடாது, பாபகிரகம் இருந்து அஸ்தமாகக்கூடாது, இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் வாஸ்து என்ன சொல்லுது என்று கவனிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு கல்யாணம் ஆன உடனே அவருடைய படைக்கும் அறை இருட்டான இடத்தில் இருக்கக்கூடாது. எந்த திசையில் இருந்தாலும் அந்த ரூமுக்கு தென்கிழக்கில் அதிகமான வெயிட்டான பொருள் இருக்கக்கூடாது. அதாவது எல்லோருக்கும், யார் யாருக்கு குழந்தைகள் இல்லையோ அவங்கெல்லாம் அவங்க ரூமை கவனிங்க. நீங்கள் இருக்கிற ரூமில் கிழக்கும் தென்கிழக்கும் சேரும், சூரியன் உதிக்குது இல்லையா, சூரியன் இப்படி பார்க்குறோம் இல்லையா, இந்த கார்னர் ரைட் கார்னரில் அலமாரி இருக்கா, தேவையில்லாத வெயிட் இருக்கான்னு கவனிங்க. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு சுக்கிரன் சரி இல்லை என்று அர்த்தம். தென்கிழக்கு திசை, தென்கிழக்கு ஜாயின் ஆகிற திசைக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் சரி இல்லை என்றால், அஸ்தமாக இருந்தால், நீச்சமாக இருந்தால், உங்கள் பாடியில் உயிர் அணுக்கள் சரி இல்லை, கம்மியாக இருக்குது என்ற அர்த்தம். பாயிண்ட் டு பாயிண்ட் எழுதுங்க, பல புக்கு படிச்சுட்டு பிரச்சனைக்கு போகாதீங்க, சாதாரணமாக கேளுங்க. அப்பொழுது அந்த சவுத் ஈஸ்டில் இருக்கிற இரும்பு அலுமாரிக்கு, காட்ரேஜ் லாக்கர் வாங்குறங்க பொருள்கள் வைக்கிறதுக்கு, அது தென்கிழக்கில் இருக்குது. அப்போது கணவன் மனைவியே சேர விடாது, சண்டை அதிகமாக இருக்கும் ரெண்டு பேருக்கும். சண்டை இல்லை என்றாலும் உடல் உறவுகள் சரியாக இருக்காது. இருந்தாலும் அதில் சுக்கிரன் உரிய உயிர் அணுக்கள் செத்துப்போய் இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் எந்த ரூமில் வாழ்ந்தாலும் அந்த ரூம் டைட்டாக இருக்கக்கூடாது. சின்னதாக இருக்குது, டைட்டாக இருக்குது, நீங்கள் கட்டில் வாங்கி போட்டீங்க, அந்த கட்டில் இந்த செவருக்கும் அந்த செவருக்கும் ஒட்டுற மாதிரி இருக்கக்கூடாது, அரேஞ்ச் இருக்குது, அதுலேயே நீங்கள் ஒரு தொடப்பத்தை கிடுப்பத்தை போட்டுடுறீங்க, எட்டடி தாங்க இருக்குது, டைட்டாக இருக்குங்க. அப்போது கடல் உங்களுக்கு வந்து கட்டில் வேண்டாம், சாதாரணமாக பெட்டு போட்டு படுங்க. அந்த மாதிரி படுத்திங்கன்னா வாரிசு இருக்காது. அதே போல் ஒரு ரூமுக்கு, அது எந்த திசை ரூம் இருக்குது அது அப்புறம் விஷயம், பெரிய விஷயம், பத்து நாள் சொல்லலாம். வட வட மேற்கில், வட வட மேற்கு, நார்த் நார்த் வெஸ்ட் வால், இதுதான் நார்த் வால்னால், இந்த நார்த் நார்த் வெஸ்ட்டு வாலே ஒட்டி உங்களுடைய பெட்டு இருந்தால் உங்கள் கணவர் சோம்பேறியாக இருப்பார், வருவார், தூங்கி விடுவார், உடம்பில் சுக்கிர அணுக்களே இல்லாமல் இருக்கின்ற மனிதன். அவருடைய ஜாதகம் பாருங்கள், சூரியனும் சுக்கிரனும் ஒரே ராசியில் இருக்கும், சுக்கிரன் நீச்சமாக இருப்பார், அல்லது செவ்வாய் நீச்சமாக இருந்து அதுவுடன் சுக்கிரன் இருக்கும். அதுவும் விசேஷமாக நார்த் வெஸ்டில் பெட்டு இருந்து அதுக்கு சவுத் ஈஸ்டில்
நீங்கள் இரும்பு பொட்டி இல்லைன்னா லாக்கர் அல்லது தேவையில்லாத கல் பொருள்கள் எல்லாம் எடுத்தாந்து வச்சா உங்களுக்கு வாரிசு உருவாகாது. வீட்டின் சமையல் மேடைக்கு போங்க. சமையல் அறை தெற்கு திசையை பார்த்திருந்து அதுக்கு தென்கிழக்கில் தண்ணீர் பிடித்து வைத்தால் அல்லது அங்கே சிங்க் இருந்தால் உங்களுக்கு வாரிசு உருவாகாது. ஏனென்றால் மீண்டும் அந்த சுக்கிரன் இருக்கிற இடத்தில் செவ்வாய் சேரும் இடத்தில் தண்ணீர் போய் சேர்ந்தால் இந்த சுக்கிரன் செவ்வாய் அழிஞ்சு விடும். அந்த சுக்கிரன் செவ்வாய் அழிஞ்சு விட்டால் வாரிசு உருவாகாது. ஐயா என்னையா அப்படின்ட்டு, ஆமாம் கவனிங்க, அங்கே தண்ணீர் நீங்கள் ஒரு பானையிலேயே பிடித்து வைக்காதீர்கள் தென்கிழக்கில், வாரிசு உருவாகாது. நீங்கள் ஒரு வீட்டில் நுழையிறீங்க, அந்த வீட்டுக்கு மதிய பகுதியில், இப்போ கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு கிணறு ஒரு போரிங் இருக்குது, அந்த வீட்டில் ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்காங்கன்னு வச்சுங்க, அதில் ஒருத்தருக்கு வாரிசு இருக்கும் இன்னொருத்தருக்கு வாரிசு இருக்காது. ஏன் இருக்காது என்று சொல்லும் பொழுது, முதல் வாரிசு இருக்கிறவர் பெரியவராக இருப்பார், இரண்டாவது தம்பிக்கு வாரிசு இருக்காது. ஏனென்றால் அது ஒரு தந்திரம் உருவாகிவிடும். இவனுக்கு வாரிசாயிட்டால் எனக்கு என்னுடைய சொத்து போய்விடும் என்று இவர் பல விஷயத்தை செய்வார்கள். ஏனென்றால் மதிய பகுதியில் தண்ணி இருக்கும் பொழுது அது தேவையில்லாத பிரச்சனையே உருவாகும். இந்த பேய் பிசாசு தந்திரம் மந்திரம் எல்லாம் உருவாகும். அதனால் இந்த வந்த இரண்டாவது மருமகளுக்கு துணிகள் காணாமல் போவோம், சூன்யம் செய்வார்கள். இதுவும் ஒரு வாஸ்துவில் அங்கமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு படிக்கணுங்க ஐயா. வாஸ்து படிக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், கவனித்து நல்ல நல்ல புக்கு பழைய புக்கெல்லாம் வாங்கி வேதம் சாஸ்திரமெல்லாம் படிங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது மந்திரம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மந்திரவாதிக்கிட்ட போகணும்னு அவசியம் கிடையாது. ஜாதகத்தில் செவ்வாய் சனி சரியில்லாமல் ஓ இவன் நல்லா இருக்கான் என்று நம்ம சொல்லும் பொழுதே அவனுக்கு சூன்யம் பிடிச்சிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த மாதிரியெல்லாம் சூரியன் உருவம், அதனால் வாரிசு உருவாகாது. ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி சரியில்லை என்றால் இவர்களுக்கு அமைகின்ற வீட்டுக்கு வடகிழக்கே இருக்காது. வடகிழக்கு இல்லாமல் இருக்கும் வீட்டில் தென்மேற்கு ரூமில் படுக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வாரிசே இருக்காது. தென்மேற்கு சொல்கிறேன், சவுத் வெஸ்ட்டில் படுக்கிறவர்களுக்கு வாரிசே இருக்காது. கட்டிருக்கு ஆனால் வடமேற்கில் படுக்கிறாரு, கண்டிப்பாக ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கும். வடகிழக்கு துண்டிச்சிருக்கு தென்கிழக்கில் படுக்கிறாரு, ஒரு பெண்ணாவது கண்டிப்பாக அவருக்கு இருக்குங்க வாரிசில். ஆனால் தென்மேற்கில் ராகுவில் படக்கும் பொழுது சூரியன் கட்டாக இருந்தால் வாரிசு இருக்காது. பாருங்கள், பல காரணங்கள் இருக்குது. எப்படி சரி செய்வது, என்ன செய்தால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வாரிசு உருவாகும். பாருங்கள், வாரிசு இல்லாதவர்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், ஒரு ரூமில் வாழ்கிறவர்கள் பெரிய பங்களாவில் வாழ்கிறவர் எல்லோருக்கும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முடிகிற அளவுக்கு நீங்கள் உங்கள் ரூமை நார்த் வெஸ்ட் வட மேற்கில் மாற்றி அமைங்க. அதுக்கப்புறம் உங்கள் படுக்கும் தலையின் திசை கிழக்கில் வைங்க. கிழக்கில் படுக்கும்போது உங்கள் பில்லோ ஈஸ்டில் இருக்கணும், தலைகாணி அப்படின்றோம் இல்லையா, அது வந்து கிழக்கில் இருக்கணும். நீங்கள் உங்கள் கால் வந்து மேற்கில் இருக்கணும். இந்த மாதிரி படுங்க, அது எந்த திசை ரூம் இருந்தாலும். ஆனால் அதில் விசேஷம் நார்த் வெஸ்டில் ரூம் இருந்தால் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வாரிசு உருவாகும். தெய்வ பரிகாரம்லாம் ஜோசியம் ப்ரோக்ராமில் சொல்கிறேன், வாசலில் சொல்கிறேன். முடிகிற அளவுக்கு நீங்கள் உங்கள் படுக்கும் அறையில் கலர் வந்து ஆஃப் ஒயிட் வைங்க. பாலகிருஷ்ண பரமாத்மா வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி ஒரு படத்தை வடக்கு திசையில் வைங்க. பூஜை செய்யணும் என்று நான் சொல்லலை, படத்தை மாத்திரம் வைங்க. அல்லது ஒரு குழந்தையில் படம் எடுத்தாந்து வடக்கு திசையில் வைங்க. அது ஆண் பெண் எது இருந்தாலும்
ஆனால் படுக்கிறது நான் சொன்னது கிழக்கு திசையில் தலை இருக்க வேண்டும். உங்கள் ரூமுக்கு தென்கிழக்கில் வெயிட் இருக்கக்கூடாது. தென்கிழக்கில் தண்ணீரை பிடித்து வைக்கக்கூடாது. உங்கள் ரூமில் நீங்கள் படுக்கிற இடத்தை எந்த முகம் பார்க்கும் கண்ணாடி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாரிசு உருவாகும், சீக்கிரம் உருவாகும். பல தெய்வ பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு பிடித்த தெய்வ பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் வாஸ்துவில் நீங்கள் குழந்தை ஆவவில்லை என்றால் தென்கிழக்கை சரி செய்து கிழக்கில் தலை வைத்து படுத்தால் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் நல்ல வாரிசு உருவாகும். நன்றி, வணக்கம்.